வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் நவம்பர் மாதம் 22 கூறிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது வெள்ளி, சுக்கிரனுக்குரிய நாள். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி பார்க்கின்ற பொழுது சந்திரனாகப்பட்டவர் உத்திரம் நட்சத்திரத்தில் கன்னி ராசியிலே மாலை 4:45 வரையும், பிறகு அஷ்டம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். உத்திரம் நட்சத்திரத்திற்குரிய அதிதேவதை அக்னி தேவன். எனவே இன்றைய தினம் அக்னி தேவனை வணங்குவதும் சூரிய பகவானை கண்ணெதிரை பார்த்து அவரை வணங்குவதும் மிக சிறந்த நற்பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய திதியாகப்பட்டது தசமி, காலை 10 வரை, பிறகு ஏகாதசி பிறக்கின்றது. இன்றைய தினம் சர்மார்த்த ஏகாதசி என்பதனால், அதுவும் வெள்ளிக்கிழமையிலே வருவதனால், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையிலே ஏகாதசி வருவது மிக சிறந்த நற்பலன்கள் விஷ்ணு பகவானால் நீங்கள் பெறுவீர்கள். எனவே இன்று இரவு விஷ்ணு ஆலயம் சென்று திருமாலையும் மகாலட்சுமியும் வணங்குவதன் மூலம் நற்பலன்களையும் யோகத்தையும் செல்வத்தையும் பெறுவீர்கள். தசமி திதிக்குரிய திதிசூனி ராசிகள் சிம்மம் மற்றும் விருச்சகம். ஏகாதசிக்குரிய திதிசூனி ராசிகள் தனுசு மற்றும் மீனம். இவை இன்றைய நாளுக்குரிய திதிசூனி ராசிகளாக அமைந்திருக்கின்றது. இன்றைய ராகுகாலமாகப்பட்டது காலை 10:30 முதல் 12 வரையும், யமகண்டமாகப்பட்டது மாலை 3:00 முதல் 4:30 வரையும் இருக்கின்றது. ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், மீண்டும் வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல், ஆபரணங்கள் வாங்குதல், வெளியூர் செல்வதல் போன்றவற்றை இத்தகைய நேரங்களில் தவிர்ப்பது நல்லது. இன்றைய நல்ல நேரம் என்று பார்க்கின்ற பொழுது காலை 6:00 முதல் 9:00 வரையும், பிறகு 1:00 முதல் 3:00 வரையும், பிறகு 5:00 முதல் 6:00 வரையும், பிறகு 8:00 முதல் 10:00 வரையும் சுப ஓரைகள் நடைபெறுகின்ற இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய புதிய செயல்கள், அதற்குரிய முயற்சி, அவற்றினால் நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அக்னி தேவன். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி வசிஷ்ட மகரிஷி மற்றும் விஸ்வாமித்ர மகரிஷி. ஓம் ஸ்ரீ விஸ்வாமித்ர மகரிஷியே போற்றி போற்றி என்று அவரை நீங்கள் தியானிப்பதன் மூலம் இன்றைய வெள்ளிக்கிழமை உங்களுக்குரிய மேன்மைகளையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். இன்று நீங்கள் உங்களுடைய வீட்டை விட்டு அலுவலகத்திற்கு, தொழில் வியாபார ஸ்தலத்திற்கு செல்வதற்கு முன்னால் சிறிதளவு தயிரை உண்ட பிறகு செல்வதன் மூலம் இன்றைய நாள் செல்வப்பெருக்கு ஏற்படும். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது தேதியாகப்பட்டது 22, ராகுக்குரிய எண்ணாகும். 22/11/2019 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 9, செவ்வாய்க்குரிய எண்ணாகும். ராகுவும் செவ்வாயும் சேர்க்கப் பெறுகின்ற தினம் இன்றைய எண்கணித தினம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது செவ்வாய் மற்றும் ராகு சேர்க்கை பெற்றாலே அன்றைய தினம் எவ்வித செயலிலும் வேகம் இருக்கும், வேகம் குறையும், பதட்டம் இருக்கும், எவ்விதத்திலும் உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் இருக்காது, அவற்றை கவனத்தில் கொள்ளுங்கள். இனி நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக மேஷராசி. உங்கள் ராசிக்கு 3 ராகு மற்றும் 9 இடத்திலே குரு அமர்ந்திருக்கின்ற சிறப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எனவே இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகள் விவேகமாக இருக்கும். ஆனால் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 7 அமர்ந்து பகை கிரகமான புதனுடைய சேர்க்கை பெறுகின்றது சிறப்பல்ல. மேலும் 8 சூரியன் அமர்ந்திருக்கின்றார். எனவே சுக்கரனோடு சேர்க்கை பெற்றிருக்கின்ற நிலையிலே சுக்கரன் 8 அமர்வது நன்மைகளே என்றாலும், உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் 8 அமர்ந்திருக்கின்றார். அவை சற்று நிதான போக்கை செயல்படுத்த வேண்டும். எவ்வித விஷயத்திலும் பதட்டங்கள் இல்லாமல் ஒவ்வொரு செயல்களிலும் முன் யோசனையுடன் செயல்பட்டால் உங்களுக்குரிய நன்மைகளை பெற முடியும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. மேலும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான குரு பகவான் 9 இடத்தில் ஆட்சி பெற்று ராசியும் 3 இடத்தையும் 5 இடத்தையும் பார்வை செய்கின்றார். ஆகையால் செயல்களிலே நீங்கள் எவ்வித பதட்டங்கள் இல்லாமல்
உங்களுக்குரிய முயற்சிகளிலே சரியான திட்டமிடுதல், அதற்குரிய காரிய முயற்சியிலே அனுகூலத்தை பெறக்கூடிய தினம் இன்றைய அனுதினம். இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு தனுசு மற்றும் மீனம் திதிசூனிய ராசிகளாக வருகின்றது. தனுசிலே குரு, கேது, சனி அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த அசுபகரங்கள் இருவரும் அமைந்திருப்பதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்தை பெறுகின்றீர்கள். மேலும் ராசிக்கு 12 இடமாகப்பட்ட மீனமும் திதிசூனி ராசியாக வரும். இவை 10 பிறகு ஏகாதசி பிறந்த பிறகு உங்களுக்குரிய யோகங்கள் நன்மைகள். இன்றைய தினம் திதிசூனி ராசிகள் பங்கம் பெற்று யோகமாக மாறுவதனால் நன்மைகள் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய நாள் குரு வழிபாடு செய்வது உங்களுடைய யோகத்தை மேலும் அதிகப்படுத்தும். இன்றைய தினம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் இந்த சிறந்த தனயோகத்தையும் தனலாபத்தையும் பிறந்த தனபுழக்கம் என்றால் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் இருக்கும். திதிசூனி ராசிகள் இன்று யோகமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மேலும் காலை 10 வரை சிம்மம் மற்றும் விருச்சிகம் திதிசூனி ராசியாக இருக்கின்றது. விருச்சிகத்திலே சூரியன் அமர்வதும் காலை பொழுதும் உங்களுக்கு ஒரு இனிமையான பொழுதாக விடியும். எனவே இன்றைய தினம் தொழில் வியாபாரம் சிறந்த தனயோக தனலாபத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகம், சுறுசுறுப்பு, உங்களுடைய செயலில் மற்றவர்களுடைய தலையீடு இருக்காது. எவை செய்தாலும் அவற்றில் நற்பலன்களை பெறுவீர்கள். மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள், சக ஊழியர்கள் நட்பு கொள்வார்கள். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வே. எனவே தொழில் வியாபாரத்தில் சிறப்பு, உத்தியோகத்தில் உயர்வு இன்றைய நாள் இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி ஒருவரே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உடலத்தில் நல்ல ஆரோக்கியம், வாகனத்தில் செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கை, உற்றார் உறவின் நண்பர்களிடம் பகைமை வேண்டாம், நட்பு பாராட்டுங்கள். நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக் கொண்டிருப்பதாக இருந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே ஃப்ரீ மெம்பராக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நீங்கள் பெய்ட் மெம்பராக பதிவு செய்தால் ஒரு முறை உங்களுடைய ஜோதிட பலன்களையும் என்னிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். மேஷராசி அன்பர்களான உங்களுக்கு நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இன்றைய தினம் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் தருவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்க என்று பார்க்கின்ற பொழுது 6 அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் மற்றும் புதன் மிக சிறப்பான நற்பலன்களையும் மேன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றார்கள். இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு 8 இடமாகப்பட்ட தனுசு திதிசூனி ராசியாக வருவதும் அங்கு குரு, சனி, கேது மற்றும் சுக்கிரன் அமர்ந்திருக்கின்ற அமைப்பு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை பெற்றிருக்கிறீர்கள். எனவே இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். முயற்சிகளிலே தடைகள் இருக்காது. அவற்றிலே மனதளவிலே ஆற்றல் திறன் மிகுதியாக இருக்கும். அதனால் கடின முயற்சிக்குரிய காரிய வெற்றியும் அனுகூலத்தையும் பெறுவீர்கள். சிறப்புகளையும் மேன்மைகளையும் பெறக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் ஏகாதசி. எனவே விஷ்ணு வழிபாடு செய்வது சுக்கிர ராசியிலே பிறந்த உங்களுக்கு மிகுந்த நன்மைகளையும் யோகத்தையும் பெறும். மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் வணங்குங்கள். இன்றைய நாள் மட்டுமல்ல, இனி வரும் நாட்களும் உங்களுக்கு யோகங்கள் தொடரும். இன்று தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தனயோகம், தனலாபம், சிறப்புகளுக்குரிய மேன்மைகளுக்குரிய செயல்பாடுகள், அவற்றினால் உங்களுக்குரிய நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். காரிய முயற்சி சரியாக இருக்கும். சரியான திட்டமிடுதலுக்குரிய வெற்றிகளை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று எவ்விதமான சஞ்சலங்கள், தடைகள், மன கஷ்டங்கள், கசப்புகள் இல்லை. உற்சாகம், சுறுசுறுப்பு இயற்கையாக இன்று சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய சிறந்த செயல்பாடுகள் மற்றவர்களால் பாராட்டுகின்ற வகையிலே அமையும். ஆகையால் இன்று உங்களுக்கு உயர்வே. மேலும் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி ஒருவளை சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 7 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியனால் கோபம் சற்று அதிகமாக வரும். அவற்றை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகைமை வேண்டாம். உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியமாக என்றால் சற்று உடல்நல பாதிப்புகள் இருக்கும். சூரியன் செவ்வாய் இருவரும் பார்க்கின்றார்கள். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆகையால் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது இறுதியிலே சளியை பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளும். ஆகையால் சற்று உடல்நலத்தில் ஆரோக்கியம் தேவை, அக்கறை தேவை. மேலும் உற்றார் உறவினர்களும் நட்பு வேண்டும். ஆகையால் பகைமை வேண்டாம்.
நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடி கொண்டிருப்பதாக இருந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக் கொள்ளலாம். நீங்கள் பெயிட் மெம்பராக பதிவு செய்தால் ஒரு முறை உங்களுடைய ஜோதிட பலனையும் கேட்டு அறிந்து கொள்ளலாம். ரிஷபராசி அன்பர்களான உங்களுக்கு நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இன்றைய தினம் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் தருவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராசியாதிபதியான புதன் மேலும் ஐந்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் மிக அற்புதமாக உங்களுக்குரிய நன்மைகள் லாபஸ்தானத்து இருவரும் பார்வை செய்வதனாலும், ஏழில் அமர்ந்திருக்கின்ற குரு மிக சிறப்பாக ஆட்சி பெற்று இருப்பதனாலும், இன்றைய தினம் ஆறில் சூரியன் அமர்ந்திருப்பதும் உங்களுக்குரிய உயர்வுகளை எடுத்து காட்டுகின்றது. சுக்கிரன் சனி குரு கேது இவர்கள் சேர்க்கை பெறுகின்ற இந்த இடம் தனுசு. அந்த இடம் இன்று திதி சூனி ராசியாக வருவது கெட்டவன் கேட்டிட்டில் கீட்டிடும் யோகத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள். மேலும் தனஸ்தானமாகப்பட்டதும் பலம் பெறுகின்றது, லாபஸ்தானமாகப்பட்டதும் பலம் பெறுகின்றது. தனாதிபதியான சந்திரன் நான்கிலே அமர்ந்திருப்பது நன்மைகளையும் மேன்மைகளையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாகும். உங்கள் ராசியாதிபதியான புதனுக்கு மற்றொரு வீடான இந்த கன்னியிலே அமர்ந்திருப்பது யோகமே. இன்றைய தினம் குருவுக்கு பத்தாம் இடத்திலே சந்திரன் அமர்ந்திருக்கின்ற குரு சந்திர யோகம் சிறப்புகளை மேன்மைகளையும் கொடுக்கும். எனவே இன்றைய நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக, தன யோகம் தன லாபத்தை பெறக்கூடிய சூழ்நிலை, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகம், எவ்வித செயலிலும் பதட்டங்கள் இல்லை, சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய உயர்வு. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவிகளே அன்பு பாசம், குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவுகள் நண்பர்களிடம் பகைமை இல்லை, உடல்நலத்தில் இப்பொழுது நல்ல ஆரோக்கியம், இவையெல்லாம் இன்றைய தினத்துக்குரிய மகிழ்ச்சி மற்றும் சிறப்பு. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக் கொண்டிருப்பதாக இருந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே ஃப்ரீ மெம்பராக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். நீங்கள் பெய்ட் மெம்பராக பதிவு செய்தால் ஒரு முறை உங்களுடைய ஜோதிட பலன்களையும் என்னிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். மிதுனராசி அன்பர்களான உங்களுக்கு நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் இன்றைய தினம் தருவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய தினம் ராசியாதிபதியான சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்வதும், அவர் யோகாதிபதியான சூரியனுடைய சாரத்திலும் பிறகு தன்னுடைய சொந்த சாரத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற யோக அமைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆறில் அமர்ந்திருக்கின்ற சனி கேதுவால் யோகம் இருக்கின்றது. யோகாதிபதியான குருவாகப்பட்டவர் ஆறில் அமர்ந்தாலும் அவர் அங்கு ஆட்சி பெற்று இருப்பதும், இன்று சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற குரு சந்திர யோகத்தையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமாகப்பட்ட தனுசு திதிசூனி ராசியாக வருவதும், அந்த இடத்தில் சூரிய சனி கேது குரு போன்ற கிரகங்கள் இருப்பதும் சுக்கிரனும் அங்கு இருப்பதும் கெட்டவன் கேட்டிடில் கீட்டிடும் யோகத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள். இவையால் இன்றைய தினம் உங்களுக்குரிய மேன்மைகள் யோகங்கள் நன்மைகள் எளிதாக பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும், தனயோகம் அதிகரிக்கும், தனலாபம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வேலையிலே இன்று வெற்றிகளுக்குரிய சூழ்நிலைகள் நிலவும். பதட்டங்கள் இல்லை, வேலை வலு இல்லை, எவற்றையும் எளிதாக செய்யக்கூடிய மனோதிடம் ஆற்றல் திறன் பெற்றிருப்பீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார்வனுகின் நண்பர்களும் நட்பே பகைமை இல்லை. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக் கொண்டிருப்பதால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இன்றைய தினம் கடகராசி அன்பர்களான உங்களுக்கு நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் தருவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான சூரிய பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்வதும், உங்களுக்குரிய யோகாதிபதியான செவ்வாய் பகவான் மூன்றிலே அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வதும், இன்றைய தினம் ஐந்திலே குரு பதினொன்றிலே ராகு இவை உங்களுக்குரிய யோகமும், இரண்டாம் இடம் என்ற வாக்குஸ்தானத்தில் சந்திரன் அமர்வதும், அவர் சூரியனுடைய சாரத்திலும் பிறகு சந்திரனுடைய தன்னுடைய சொந்த சாரத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற யோகத்தை பெற்றிருக்கிறீர்கள்.
இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாகப்பட்ட தனுசு, எட்டாம் இடமாகப்பட்ட மீனம், திதி சுனி ராசி அவரும் ஐந்திலே சனி கேது இருப்பதும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் யோகத்தை பெறுகின்ற இன்றைய நாள் சகல விதத்திலும் உங்களுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்கும். அதற்குரிய முயற்சியிலே வெற்றிகளை பெறுவீர்கள். சரியான பாராட்டுகள், நற்பெயர் பெறக்கூடிய ஒரு தினம் இன்றைய தினம். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். தனலாபம், தனயோகம் அதிகரிக்கும். உற்சாகம், உங்களுடைய செயல்களிலே வேகம், வீரியம் எவற்றிலும் உத்வேகம், சுறுசுறுப்பு இயல்பாக இன்று சிறப்பாக இருக்கும். எனவே தொழில் வியாபாரத்தில் சிறந்த தனயோக தனலாபத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எனவே மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்களை பார்த்து மகிழ்ந்து பாராட்டுவார்கள். ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவற்றினால் எவ்விதமான மனக்கசப்புகள் சஞ்சலங்கள் இல்லை. உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற அதே நேரத்தில் உற்றார் உறவினர் நண்பரிடம் நட்பு, இவையெல்லாம் இன்றைய நாளுக்குரிய சிறப்பே. இன்றைய தினம் உங்களுக்குரிய மகிழ்ச்சியான நாள். நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டிருப்பதாக இருந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். தற்பொழுது குரு பலன் உங்களுக்கு முழுமையாக இருக்கின்றது. சிம்ம ராசி அன்பர்களான உங்களுக்கு நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் தருவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு நான்காம் இடமாகப்பட்ட தனுசு திதி சுனி ராசியாக வருவதும் அங்கு சனி கேது சேர்ந்திருப்பதனால் இன்றைய தினம் தொழிலிலே மேன்மை, வியாபாரத்தில் விருத்தி, உத்தியோகத்திலே உயர்வு இவற்றைகளை பெறக்கூடிய அமைப்பு. இன்றைய நாள் லாபாதிபதியான சந்திரன் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சிறப்பையும், பிறகு அவர் தன்னுடைய சொந்த சாரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற உயர்வையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராசியாதிபதி செவ்வாயுடைய சேர்க்கை பெற்றிருக்கிறார். இருப்பினும் மூன்றிலே அமர்ந்திருக்கின்ற சூரியன் வெற்றிகளை எடுத்து காட்டுகின்றார். நான்கிலே அமர்ந்திருக்கின்ற குரு உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்க மாட்டார், சனியுடைய பாதிப்புகளை குறைப்பார். குரு கேது சேர்க்கை என்ற கேலயோகமும் உங்களுக்கு மேன்மையை தருகின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் சிறந்த தனலாப தனயோகத்தையும் உயர்வையும் பெறக்கூடிய, உத்தியோகத்தில் உற்சாகமும் சுறுசுறுப்பும் அதற்குரிய நற்பெயர்களையும் பெறக்கூடிய நாள் இன்றைய நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகைமை இல்லை, உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இன்றைய தினம். அவ்வாறு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டிருப்பதால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். கன்னி ராசி அன்பரான உங்களுக்கு நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இன்றைய தினம் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் தருவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மூன்றாம் இடமாகப்பட்ட தனுசு, ஆறாம் இடமாகப்பட்ட மீனம், திதி சுனி ராசியாக வருவதனால் இன்றைய நாள் உங்களுக்குரிய சிறப்புகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடிய, சரியான திட்டமிடுதல் அதற்குரிய முயற்சியிலே காரிய வெற்றியும், இந்த நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக அனுதினமும் அமையக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ராசியாதிபதியான சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது யோகமே. மேலும் அவர் சனியோடு சேர்க்கை பெறுவது மிகப்பெரிய சிறப்பே. ராசியாதிபதியும் ஐந்துக்கு மற்றும் நான்குக்கு அதிபதியான சனீஸ்வர பகவானுடைய சேர்க்கையும், குரு ஆட்சி பெற்று கேதுவோடு சேர்க்கை பெறுகிற இந்த நான்கு கிரக சேர்க்கை மூன்றாம் இடத்தில் இருப்பது உங்களுடைய முயற்சிக்குரிய வெற்றிகளை இன்றைய தினம் பெறுவீர்கள். செயல்கள் மிக வேகமாக, தூரிதமாக, எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டப்படாமல் மிக எளிதாக முடிக்கக்கூடிய மனோதிடம், ஆற்றல், திறன் பெற்றிருப்பீர்கள். இன்றைய நாள் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய தினம் பனிரெண்டிலே சந்திரன் அமர்ந்திருக்கின்றார். அவர் உங்களுக்கு பத்துக்குரியவர். பனிரெண்டிலே அமர்ந்திருப்பதனால் குடும்பத்திற்கு சில செலவுகள் சுபவிரயங்களாக செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கும். சற்று பண விஷயத்தில் நிதானத்தை காட்டுவது நல்லது. கடன் கேட்டால் கொடுக்காதீர்கள், கொடுத்தீர்கள் என்றால் அவை திரும்ப வராது, நீங்களே இயங்க வேண்டியதாக நிலை இருக்கும். ஆகையால் பண விஷயத்தில் சற்று இன்று எச்சரிக்கை. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஜாக்கிரதையும், மற்றும் கூட்டுத்தொழில் செய்பவர்களாக இருந்தால் அவற்றில் சற்று நிதான போக்கையும் கடைபிடிப்பது நல்லது. மற்றபடி தனயோக தனலாபம் சிறப்பாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய செயலிலே கண்ணும் கருத்துமாக இருங்கள். நண்பர்கள் உதவி கேட்டார்கள் என்றால் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து, அத்தகைய உதவியாகப்பட்டது அத்தியாவசியமான உதவியா அல்லது தேவையற்ற உதவியா என்று சிந்தித்து அதற்குரிய செயல்களை செய்வதனால் இன்றைய நாள் உங்களுக்குரிய உயர்வை நீங்கள் பெறுவீர்கள்.
குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியில் அன்பு பாசம், சற்று செலவுகள் அதிகமாக இருக்கும். உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பகைமை இல்லை. குழந்தைகளால் மகிழ்ச்சி, உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம், இவையெல்லாம் உங்களுக்குரிய மகிழ்ச்சி. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டிருப்பதாக எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். துலாம் ராசி அன்பர்களான உங்களுக்கு நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் இன்றைய தினம் தருவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, பாக்கியாதிபதியான சந்திர பகவான் 11 இடமான லாபத்திலும் குருவுக்கு கேந்திரத்திலும் இருக்கின்ற குருச்சந்திர யோகமும் இன்றைய தினம் மிக சிறப்புக்குரிய உயர்வுகளை பெறுவீர்கள். ராசியில் அமர்ந்திருக்கிற 10 இடத்திற்குரிய கர்மாதிபதியான சூரிய பகவான் யோகத்தை காட்டுகின்றார். 2 அமர்ந்திருக்கின்ற குரு தன லாபத்தை காட்டுகின்றார். எனவே இன்றைய நாள் எவ்விதமான சஞ்சலங்கள் இல்லை. இருப்பினும் உங்கள் வார்த்தையில் சற்று நிதானம் வேண்டும். 2 இடமாகப்பட்ட தனுசு திதி சூனி ராசியாக வருகிறது. அதே சமயத்தில் 5 மீனமும் திதி சூனி ராசிக்கிறது. ஆனால் அந்த 2 அதிபதியான குரு பகவான் சனி மற்றும் கேதுவோடையும் சுக்கரனோடையும் சேர்க்கை பெறுகிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது கெட்டவன் கெட்டிலில் கெட்டிடும் யோகத்தை பெறுகின்றீர்கள். அவ்வாறு இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நிதானத்துக்குரிய செயல்கள் செய்தால் தன லாபத்துக்குரிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தனயோகம் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் செயலில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மற்றவர்களுடைய கருத்துகளுக்கு நீங்கள் செவிசாய்க்காதீர்கள். அவர்களுடைய செயல்களுக்கு நீங்கள் கருத்துகளையும் தெரிவிக்காதீர்கள். அவற்றால் தேவையில்லாத பகைமைத்தான் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற சந்திர பகவான் மிக சிறப்பான யோகத்தை தொழில் வியாபார உத்தியோகத்தில் தருவார். 2 அமர்ந்திருக்கின்ற குருவும் அவ்வாறே. எனவே குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவையெல்லாம் உங்களுக்குரிய சிறப்பு. உற்றார்களுக்கு நண்பர்களும் இல்லை, பகைமை. இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளிலே வெற்றிகளையும் தொழில் வியாபாரத்திலே அபிவிருத்தியும் பெறுவீர்கள். நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டிருப்பதாக இருந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இன்றைய தினம் விருச்சகராசி அன்பர்களான உங்களுக்கு நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், குருமார்களும் சித்தர்மார்களும் என்றால் நீங்கள் வணங்க வேண்டிய குரு கருவூரா சித்தர். அவ்வாறு பார்க்கும் நான் வணங்குகின்ற சிவபெருமானும் பார்வதி தெய்வம் சகல விதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் தருவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கென்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய தினம் உங்கள் ராசி திதிசூனி ராசியாக வருவதையும் சனி கேது அங்கு அமர்ந்திருப்பதனால் அவை உங்களுக்கு மாறுபட்ட யோகங்கள் தரும் என்றாலும் மனதிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள், இவையெல்லாம் உங்களுக்குரிய ஒரு சிந்தனை சிதறலை தரும். ஆனால் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் யோகத்தையும் 10 அமர்ந்திருக்கின்ற சந்திரன் நன்மைகளையும் கொடுப்பார். இன்றைய தினம் எவ்வித விஷயத்திலும் பதட்டங்கள் வேண்டாம், நிதானம் தேவை. செயல்களிலே வேகம் வேண்டாம், விவேகம் தேவை. அவ்வாறு இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்குரிய மகிழ்ச்சியும் மற்றும் உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் உங்கள் செயல்களே கவனம் தேவை. பண விஷயத்தில் மற்றவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நீங்கள் நிதானமாக இருந்து விடாதீர்கள். அவற்றினால் பண இழப்புத்தான் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய தினம் பக்குவம், முயற்சியிலே வேகம் இல்லாமல் விவேகம், இவை தேவை. மற்றபடி தனலாப தனயோகம் சிறப்பாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதற்குரிய பலன்கள் முழுமையாக கிடைக்காது. சற்று முயற்சிக்கு மேல் முயற்சி எடுத்தாலே பாராட்டுகளை பெறுவீர்கள். இவை இன்றைய நாள் உங்களுக்கு சற்று கால தாமதத்துக்குரிய உயர்வை எடுத்து காட்டுகிறது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவையெல்லாம் உங்களுக்குரிய நன்மைக்குரிய உயர்வை இன்றைய நாள் காட்டுகின்றது. உடனத்தில் சற்று எச்சரிக்கை. உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகைமை வேண்டாம். நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டு பிறந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே ஃப்ரீ மெம்பராக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தனுசு ராசி அன்பர்களான உங்களுக்கு நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இன்றைய தினம் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் தருவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, 3 இடத்துக்குரிய மீனம், 12 இடத்துக்குரிய தனுசு திதிசூனி ராசியாக வருவது இன்றைய நாள் யோகம் மற்றும் வேகத்திலே வெற்றி மற்றும் உங்கள் செயல்களே சிறப்பு, சரியான திட்டமிடுதல், அதற்குரிய முயற்சியிலே கடின உழைப்பு, அவற்றினால் காரிய வெற்றி மற்றும் அனுகூலத்தை பெறுவீர்கள். 11 அமர்ந்திருக்கின்ற சூரியன், 10 அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் புதன், இன்று 9 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சந்திரன், இவையெல்லாம் உங்கள் ராசிக்கு யோகத்தை காட்டுகிறது.
ஒன்பதாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடம் வரை தொடர்ச்சியாக கிரகங்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகுவை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்ற யோகத்தை பெற்றிருக்கின்ற உங்களுக்கு இன்றைய நாள் சகல விதத்திலும் நன்மைகள், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஏகாதசி என்பதனால் விஷ்ணு பகவானை வணங்குவதும் மகாலட்சுமியை வணங்குவதும் உங்களுக்குரிய நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் இன்று சிறப்பாக இருக்கும். தனயோக தனலாபம் மிக சிறப்பாக அதிகரிக்கும் மற்றும் பணப்பழக்கம் மிக மிக நன்மை முறையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய செயல்கள் மிக மிக சிறப்பாக சரியான திட்டமிடுதல் அதற்குரிய முயற்சியிலே தடைகள் இல்லாத வண்ணம் மேலதிகாரிகளுடைய இணக்கம் நட்பு அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைய தினம் அருமையாக இருக்கின்றது. மேலும் உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம், குடும்பத்தின் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. இன்றைய தினம் திதிசூனி ராசிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் எவ்விதத்திலும் பாதகம் இல்லை. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டிருப்பதால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மகர ராசி அன்புகளான உங்களுக்கு நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இன்றைய தினம் சகலோதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் தருவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் சந்திராஷ்டமம். உங்கள் ராசிக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான், குரு மற்றும் கேது 11 இடத்தில் மிக பலமாக இருக்கின்றார்கள். 10 இடத்தில் சூரியனும் நன்றாக இருக்கின்றார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதனால் ஆருக்குரியவன் எட்டில் அமர்வது ஒரு வகையில் விபரீத ராஜயோகம் என்றாலும் மனோக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சந்திர பகவான் எட்டில் அமர்கின்ற பொழுது எந்த ஒரு செயலிலும் சற்று தடுமாற்றங்கள், சிந்தனை சிதறல்கள், இவை செய்யலாமா செய்ய வேண்டாமா என்பதிலே குழப்பம், ஒரு முடிவை எடுக்க முடியாமல் அவற்றுக்குரிய சிந்தனை சிதறல்கள் ஏற்படும். ஆகையால் சந்திராஷ்டம தினங்களிலே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் செய்வது தவிர்ப்பது, வெளியூர் செல்வது, வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் முன் யோசனையும் செயல்பாருங்கள். தனலாபம் நன்றாக இருக்கின்றது. லாபஸ்தானத்தில் சனி, குரு, சுக்கிரன், கேது, 10 சூரியன், புதன் அவ்வாறு இருக்கின்ற யோகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இவை ஒரு புறம் இருந்தாலும் அவற்றுக்குரிய நன்மைகள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குமா என்று பார்க்கின்ற பொழுது சற்று தாமதங்கள் ஏற்படும். எனவே இன்றைய தினம் ஒவ்வொரு செயலிலும் சற்று முன் யோசனையும் செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய செயலில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். அவற்றினால் நீங்கள் அதற்குரிய ஆளாக, பிரச்சனைக்குரிய ஆளாக தெரிவீர்கள். எனவே இன்றைய நாள் நிதானம், பக்குவம், பொறுமை தேவை. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியெல்லாம் அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உடனத்தின் நல்ல ஆரோக்கியம், உற்றார் உணிகள், நண்பரும் தேவையில்லாத பிரச்சனைகள் வேண்டாம், பகமை வேண்டாம். நட்பு கூட இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, பகமை வேண்டாம். நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டிருப்பதாக இருந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். நீங்கள் பெயிட் மெம்பராக பதிவு செய்தால் ஒரு முறை உங்களுடைய ஜோதிட பலன்களையும் என்னிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். தற்பொழுது குரு பலன் உங்களுக்கு முழுமையாக உள்ளது. இன்றைய தினம் கும்பராசி அன்பர்களான உங்களுக்கு நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள் மற்றும் சந்தோஷங்களை தருவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசி இன்று திதிசூனி ராசி. ராசியாதிபதி 10 சுக்கிரனோடையும் சனியோடையும் சேர்க்கை பெறுகிறார். இவ்விருவரும் அவருக்கு பகை கிரகங்கள். மேலும் கேதுவோடு சேர்க்கை பெறுகின்ற கேளு யோகம் சிறப்பாக இருக்கிறது என்றாலும் ராசிக்கு 8 யோகாதிபதியான செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் சற்று எவற்றிலும் நிதானம், பக்குவம், பொறுமை மிக மிக அவசியம். புதிய விஷயங்கள் செயல்படுகின்ற பொழுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயல்பாடுகள் இனிமையாக இருக்கும். பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் 7 இடத்தில் அமர்ந்து ராசியை பார்வதும் குருவுக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற குருச்சந்திர யோகமும் இனிமையை கொடுத்தாலும் கோபம் என்கின்ற விஷயம் உங்களுடைய பாதிப்புகளை எடுத்து காட்டுகின்றது. எவற்றுக்கும் நிதானம், பக்குவம் இருந்தால் இன்றைய தினம் உயர்வே. எனவே தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய செயல்கள் அவற்றிலே முன் யோசனை, முன் எச்சரிக்கை, பண விஷயத்தில் ஜாக்கிரதை என்பது எடுத்து காட்டுகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய வேலைகளிலே நீங்கள் முழுமையாக கட்டுக்கோப்போடும் கவனத்தோடும் செயல்படுவது நல்லது. மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம்.
இன்றைய நாள் திதி சுனி ராசியாக உங்கள் ராசி வருவதனால் என்ன சிதறல்கள், இவை செய்யலாமா செய்யக்கூடாது என்பதில் குழப்பம் ஏற்படும், சற்று நிதானம் தேவை. இன்று ஏகாதசி, விஷ்ணு பகவானை வணங்குவது நன்மை கொடுக்கும். குடும்பத்து சந்தோஷம், கணவன் மனைவர்களே, அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி இவையெல்லாம் குறைவில்லை. உடனடி சற்று எச்சரிக்கை. உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகைமை வேண்டாம். நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டிருப்பதால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். மீனராசி அன்பர்களான உங்களுக்கு இன்றைய தினம் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் தருவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன், இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதி. இவற்றின் அடிப்படையில் இன்று மட்டுமே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் தெரிய வரும். அவற்றை ஒரு தகுந்த ஜோதர் தெரிவிக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்க விரும்பினால் கிளியர்க்கென்று அலைபேசிய நிலையை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், சன்றும் சந்தோஷம், வெற்றி, யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.